Hello friends, welcome to Magical Rings. நான் உங்கள் மோகன் குமார். இன்றைக்கி நம்ம வந்து அன்பாக்ஸ் பார்க்க போகிறதில்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஏன் ரிவ்யூ அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, அதனால் ரிவ்யூ பண்ணலாம், யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இது வந்து ரிவ்யூ மட்டுமே இது பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி ரிவ்யூ பண்ணுற ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா போட்ரானிக்ஸ் 891 மாடல் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மேஜிக்கல் ரிங்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்தாங்க பார்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாக வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பாடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து எதுவும் ஆகாது. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்டாலிக் கிரில் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் கிரில் பார்த்தீங்கன்னா அந்த ஷேப்பே வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக இல்லாமல் ஒரு ஓவல் ஷேப் இது நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அவங்களுடைய போட்ரானிக்ஸ் லோகோ ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க, பவர் ஆன் பட்டன் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, பாஸ் அண்ட் ப்ளே கொடுத்துருக்காங்க, வால்யூம் மைனஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் போர்ட்டும் இருக்குது, அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டும் இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டிவைஸ் வந்து ஆன் ஆகிடும். அது கூட நம்ம வந்து பேர் பண்ணிட்டோம்னா வால்யூம் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாமே இது பண்ணலாம். பாஸ் வந்து பாஸ் அண்ட் ப்ளே பட்டன் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிங் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கனெக்ட் ஆகிட்டுருக்கு. இந்த ப்ளூடூத் பார்த்திங்கன்னா 4.2 கொடுத்துருக்கா, நல்ல ஃபாஸ்ட் கனெக்டிவிங்கிற இருக்குது. இது வந்து எந்தெந்த டிவைஸில் கனெக்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணலாம், டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்களோட டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் வந்து நல்லா சப்போர்ட் ஆகுது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா எல்லாத்தோட இது பெஸ்ட்டாகவும் இருக்குது. இதில் வந்து கிறிஸ்டல் கிளியர் சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, டால்பி ஆட்டம் சவுண்ட் இருக்கும். இதுக்கு அது கிறிஸ்டல் கிளியர் நான் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதோட குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு கிளியரான ஒரு ஸ்மூத்தாக ஒரு நல்ல ஒரு ஆடியோ வந்து நம்ம ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருக்கு, அதை தான் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மோட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபஸ்ட்டு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் வழியாக நம்ம எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் கேபிள் கொடுத்துருக்காங்க, ஆக்ஸ் வழியாகவும் நம்ம எல்லாத்தையும் டிவைஸ் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி மோட் இருக்குது, யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம சாங்ஸ் என்ஜாய் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃப்எம் மோட் தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த எஃப்எம் மோட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃப்எம் மோட நல்லா ஒர்க் ஆகுது, நல்ல சவுண்ட்லேயும் வருது, நல்ல ஒரு இதாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் பண்ணி 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3 hours சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 6 to 7 hours அந்த நல்ல பேக்கப் கிடைக்குது. அதுவும் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்து பேட்லாம் சொல்ல முடியாது, பட் ஓகே அது நல்லா இருக்குது. அப்புறம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் டிவைஸ் ஆன் பண்ணுறேன். டிவைஸ் ஆன் பண்ண உடனே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். டிவைஸ் ஆன் ஆனதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாம் நான் மற்ற ஸ்பீக்கரில் அதை கேட்டதில்லை. நான் ப்ளூடூத்தில் என்னோடய செட்டிங்ஸ் ப்ளூடூத்தில் போய் சர்ச் பண்ணுறேன். பியூர் சவுண்ட் ப்ரோ 3 அப்படின்னு டிவைஸ் வந்துச்சு, அதை நான் கிளிக் பண்ண உடனே டிவைஸ் கனெக்ட் ஆகும். டிவைஸ் பேர் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குது. ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். ஆடியோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ வீடியோவும் செக் பண்ணிடலாம். Life a quarter mile at a time. But things change. My father now.
I will always be in your heart. Little Brian, I have a gift for you. Your daddy gave me this. And now I'm going to give it to you. It's very special. It's for protection from what's coming. All right, Dom, what's next? No matter how fast you are, I am not too weak compared to you. No one outruns their past. I am more easy, you trying your best to become me. வீடியோ நம்ம செக் பண்ணி பார்த்தோம். வீடியோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து 1 இயராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து இந்த டிவைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த இடத்துல நாய்ஸ் வந்து வராது, நம்ம கிளியரான ஒரு ஆடியோ பேஸ் நல்லா கிடைக்குது. இதை வந்து அதுக்காக தான் இதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறக்காக, யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்றக்காக தான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இதில் வந்து எஃப்எம் மோட் இருக்குல்ல, எஃப்எம் மோட் நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எஃப்எம் மோட் நான் வந்து மோடை கிளிக் பண்ணா அப்படின்னா மோட் சேஞ்ச் ஆகும். உள்ளே இந்த உலகம் துளாய் உடைந்து போனாலும் அதன் ஒரு துகளில் உன்னை கரை சேர்த்தேன். தாரமே தாரமே இதில் பாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து எந்த இடத்துலையும் லேக் கிடையாது. எந்த இடத்துலையும் சூப்பரான ஒரு சவுண்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லாயிருக்கு, டால்பி ஆட்டம் சவுண்ட் நல்லா ஒரு ஃபீல் கொடுக்குது. அதெல்லாமே வந்து பாசிட்டிவிட்டி. இதில் மோட் வந்து எஃப்எம் மோடும் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி தான். ப்ளஸ் வந்து நம்ம இப்போ யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற அந்த இதுவும் வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக தான் இருக்குது. மொபைலுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் கனெக்ட் ஆகுது, நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸாக வந்து பாசிட்டிவ் தான். நெகட்டிவ் சொல்ல போனால் பேக்கப் வந்து இன்னும் பவர் பேக்கப் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம். பேட்டரி அந்த இஷ்யூ வந்து எனக்கு இருந்து எனக்கு இன்னொரு மைனஸ்ன்னு தோணுச்சு அப்படின்னா இதில் ரிமோட் கண்ட்ரோல் கிடையாது. நம்ம வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தாலும் நம்ம எந்திரிச்சி வந்து தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் மேனுவலாக நம்ம வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணணும். அதே ரிமோட் இருந்ததுனா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். இது வந்து நான் ஃபீல் பண்ணது. இதுதான் இதோட ரிவ்யூ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மேஜிக்கல் ட்ரிங்க்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். சைனிங் ஆஃப் மோன்குமார்.